இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன். ஆக்சுவலி அந்த தமிழ் எக்ஸாம் மாதிரிலாம் அந்த ஒன் மார்க்லாம் ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்கல. எங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன் மார்க் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஒன் மார்க் 15 to 15 out of 15 எடுக்கலாம். டூ மார்க் த்ரீ மார்க்கும் பெருசாக கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைவ் மார்க்கில் மட்டும் ஒரே ஒரு ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அதுவுமே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸில் ரைட் பண்ணி எழுதிடலாம். எல்லாமே ஈஸியாக இருந்தது, எல்லா க்வெஸ்டினையும் அட்டன் பண்ணலாம். ஒன் மார்க்லாம் புக் பேக்லேருந்து தான் வந்தது, ஒன்றுமே புக்கின்னு அவுட் ஆஃப் சிலபஸ் அது மாதிரி எதுவுமே வரல, எல்லாமே புக்கின்லேருந்து தான் வந்தது. நம்ம வந்து இப்போ எல்லாம் நினைப்போம், ஐயோ க்வெஸ்சன் பேப்பர் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு போனால் எழுத முடியாது. எல்லாம் ஈஸியாக வந்தது, நீங்கள் படித்ததை போனீங்கன்னா எழுதிருங்க, அவ்வளோதான். ஆமாம், உள்ள ஸ்டார்டிங் உள்ளே போகிற வரைக்கும் எதுவும் டஃப்பு, ஒரு சில பேர் டஃப்ன்றாங்க, ஒரு சில பேர் ஈஸி க்வெஸ்சன் பேப்பர் தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது பயம் இல்லை, சும்மா ஜாலியாக எழுதிட்டு வந்துடலாமோட ஃபீல் இருந்தது. இப்போ வெளில வரும்போது ரொம்ப ஃபீலாக இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நான். ஒன் மார்க் ஈஸி தான், எல்லாமே தான் ஈஸியாக தான் இருந்துச்சு, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. டூ மார்க் ஈஸி, டூ மார்க் த்ரீ மார்க் ஈஸி, ஃபைவ் மார்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. க்வெஸ்சன் பேப்பர் பற்றி இதை நம்ம வந்து அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த க்வெஸ்சன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப படித்து எழுதணும்லாம் அவசியமே கிடையாது சார். நம்ம நார்மலாக மாடரேட்டான பசங்களே இதில் வந்து 50+ 80 மேலே எடுக்கலாம், மொத்தமாக ஒரு ஆர் 100 to 80 மேலே எடுக்கலாம். ப்ரோக்ராம் வந்து ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, அது கூட எங்களுக்கு ட்ரெயின் பண்ணது தான், ட்ரெயின் பண்ண ப்ரோக்ராம் தான் வந்திருக்கு, ஈஸியாக அதனால் எழுத முடிஞ்சிருக்கும் எல்லா பசங்களாலேயும். ஃபுல்லாக சிலபஸ்குள்ளேருந்து தான் வந்து, எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஒன் மார்க் மட்டும் புக்கிங்கில் கேட்டிருந்தாங்க, மற்றபடி அதுவுமே அட்டன் பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் புக்கில் கம்ப்ளீட்டாக படிச்சிருந்தாலே ஒன் மார்க்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம் சார். ஒன் மார்க் தவிர மற்ற எல்லாமே ஈஸியாக தான், டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே படித்தது தான், எல்லாமே படித்தது தான் வந்தது, எதுவும் படிக்காதெல்லாம் வரல. ஒன் மார்க் மட்டும்தான் கொஞ்சம் புக்கிங்லேருந்து கேட்டிருந்தாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நல்லா ஈஸியாக தான் இந்த க்வெஸ்சன் பேப்பர், எல்லா புக் சிலபஸ் தான் ஈஸியாக இருந்தது எல்லாம். அதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாம்ண்ணா, ஒரு 100 to 80 அப்போ கண்டிப்பாக எடுக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது க்வெஸ்சன் பேப்பர்.